இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை விழித்தவுடனேயே ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. இது நாள் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே நாடு, அந்த நாட்டை விட்டு உடனே வெளியில் கிளம்பி ஓடுங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கு இஸ்ரேல். இப்படி ஒரு எச்சரிக்கையா? இந்த எச்சரிக்கையை கொடுக்கறதுக்கு இஸ்ரேல் யாரு அப்படிங்கிற கேள்வி. 10 லட்சம் பேர் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் 24 மணி நேரத்தில் வெளியே போகணும் அப்படிங்கிற அறிவிப்பை, எச்சரிக்கையை இஸ்ரேல் காசா மக்களுக்கு கொடுத்துருக்கு. ஏன் நாட்டை விட்டு நான் வெளியில் போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க பாலஸ்தீன் மற்றும் காசா பகுதியில் வாழக்கூடிய மக்கள். ஆமாம், உங்கள் நாட்டை விட்டு தான் நீங்கள் வெளியில் போகணும், ரஃபா எல்லையை திறந்து விட்டுருக்காங்க, ஓடிடுங்க அப்படிங்கிறாங்க. எகிப்து என்ன சொல்லுது? வந்துடாதீங்க, நீங்கள் இங்கே வர்றது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் நீங்கள் ரஃபா எல்லையை தாண்டிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் காசாக்குள்ளே என்றாகவே முடியாது, உங்களுடைய நிலம் அப்படிங்கிறது அங்கே பறிக்கப்பட்டு விடும், உங்களுடைய வீடுகளில் வேற யாராவது ஒருத்தவங்க குடிபுகுந்திருப்பாங்க, அவங்க யூதர்களாக இருப்பாங்க, உங்களுடைய ஆடு மாடுகள் உங்களுக்கு சொந்தமான எல்லா பொருட்களுமே களவாடப்படும், மறுபடியும் நீங்கள் அங்கே அகதிகளாக சொந்த நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள், அதனால் அங்கிருந்து எக்காரணம் கொண்டு வெளியில் வராதிங்க அப்படிங்கிறத எகிப்து எச்சரிக்கையாகவும் பதிவு பண்ணியிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் நாடு நாடா போய் மத்தியஸ்தம் பண்றதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஹமாஸுக்கு வேற எந்த போராளி குழுவும் வந்து ஆதரவு தெரிவிக்காதீங்க, இது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர், அதை அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்குவாங்க. நாங்கள் இங்கே இந்த பக்கம் வந்து 2 கப்பல் கொடுத்து உதவி செஞ்சுருக்கோம், வினாம விமானம் தாங்கிய கப்பல் கொடுத்து உதவி செய்கிறோம், மூலப்பொருட்கள் கொடுத்து உதவி செய்கிறோம், எல்லாம் கரெக்டு, ஆனால் நாங்கள் டைரெக்டாக இன்னும் போரில் ஈடுபடவே இல்லை. ரஷ்யாவுமே மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு தயார்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்களும் போருக்குள்ளே என்றாகலை. இந்த பக்கம் வடகொரியாவும் வந்து ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னாலும் அவங்களும் சத்தம் இல்லாமல் தான் இருக்காங்க. ஏன் பாலஸ்தீனே கூட மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு யாராவது வாங்கன்னு தான் கூப்பிடுதே தவிர பாலஸ்தீனத்தில் இருந்து ஆயுதங்கள் எதுவும் ஹமாஸ் படைக்கு கொடுக்கப்படலை. இப்படி 2-2, ஒன்று ஹமாஸ் போராளி குழு, இன்னொன்று இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த யூதர்கள் வாழக்கூடிய அந்த ஒற்றை இனம் நடத்த நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக தாய் நிலத்தை மீட்பதற்காக போராடக்கூடிய ஒரு இனக்குழுவுக்கு எதிராக யூத இனம் நடத்தக்கூடிய ஒரு போர். அதுக்கு 38 நாடுகள் துணை புரியுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க சக்திகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து 38 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து 70,000 வீரர்களை கொலை செய்யறதுக்கான முயற்சி தான் இப்போ இஸ்ரேல் எடுத்திருக்கக்கூடிய பெருமுயற்சி. இப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது உலகத்தில் 2009 இந்த பக்கம் நடந்தது, இலங்கை பக்கம். அதே மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு காசா எல்லையோர பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த பிணை கைதிகள் வந்து ஹமாஸ் பிடிச்சி வச்சுருந்தாங்களே, அவங்களெல்லாம் விடுவிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால், அவங்களில் இருந்து 250 பேரை இஸ்ரேல் படையினர் வந்து மீட்டிருக்காங்க. இதில் 60 ஹமாஸ் படையைச் சேர்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஹமாஸ் போராளிகள் 25 பேரை வந்து சிறை கைதிகளாக வந்து பணைய கைதிகளாக அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க இஸ்ரேல் மறுபடியும். இது இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருந்து ஆப்ரேஷன் அஜய் அப்படிங்கிற ஒரு திட்டம் மூலியமாக 21 தமிழர்கள் மீட்டு கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இப்போது பிணை கைதிகள்லாம் பிடிச்சிட்டாங்களே, மீதி இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு கேட்டால், இன்னும் 50-60 பிணைய கைதிகள் ஹமாஸ் போராளி குழுவால் வந்து பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி மட்டும் வெளியாகுது. அவங்களையும் கூடிய விரைவில் இஸ்ரேல் மீட்டுருவாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் சொந்த நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு அகதிகளாக ஓடி போயிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்ரேல் வந்து காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவுரையாக சொல்லியிருக்காங்க. இதற்கு ஐநா அமைப்பு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். போ சொன்னால் போங்க அப்படிங்கிறாங்க, ஆனால் நாங்கள் இஸ்ரேலுக்கும் கண்டனம் தெரிவிப்போம், ஹமாஸ் போராளி குழுக்கும் கண்டனம் தெரிவிப்போம் அப்படிங்கிறதுல ஐநா தெளிவாக இருக்குது. எப்பா அவன் தண்ணி கொடுக்கலையப்பா, கரண்ட் கொடுக்கலையப்பா, என்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தப்புறம் பிடிங்கிட்டானேப்பா, அதுக்கு யாராவது வந்து ஏதாவது பஞ்சாயத்து பண்ண வரீங்களா அப்படின்னு கேட்டால் யாரும் வரமாட்டாங்க.
ஏன் அப்படின்னா இது உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, இதில் வேற யாராவது தலையிட்டா அது உலக பூரா மாறிடும், அவ்வளவுதான் ஐநாவோட ஸ்டேட்மெண்ட்டு. இப்படி ஒரு நிலையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த 10 லட்சம் பேர் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது யார் தெரியுமா, ஐநா சபையினுடைய ஸ்போக் பர்சன் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதை வலியுறுத்தி தான் இஸ்ரேல் வந்து எச்சரிக்கையாக வந்து வெளியில் போங்க வெளியில் போங்கங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் அங்கங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் மூலியமாக பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து இப்போ என்ன செய்ய போகிறாங்க தெரியுமா, வான்வெளி தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாமல் டைரக்டாக தரை வழியாகவே போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்கிறதுனால தான் இந்த தகவல் இஸ்ரேலில் இருந்து டைரக்டாக ஐநா சபைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஐநா சபையினுடைய ஸ்போக் பர்சன் இந்த அறிவிப்பை கொடுத்து தான் மக்களை வெளியே சொல்கிறாங்கங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். இது ஒரு புறம் இருக்க. இப்போ யூஎஸ்எஸ் ஜெரால்டு ஆர்போர்டு அப்படிங்கிற கப்பல் டைரக்டா வந்து எங்கே வந்திருக்கு, தென்கொரியாவுக்கு புதிய போர்க்கப்பலாக அமெரிக்கா ஒன்று அனுப்பி வச்சிருக்கு. சுற்றி ரவுண்டப் பண்ணுறாங்க, 3 பக்கம் கடல் 1 பக்கம் நிலம். அந்த 1 பக்கம் நிலத்தில் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கேட்டை போட்டு மூடிருச்சு. ஸோ இஸ்ரேலுக்குள்ள அவங்களால போக முடியாது. காசா எல்லைப்பகுதியிலேருந்து கடலோர பகுதிகள் தான் இருக்குது. அப்போ அந்த கடலோர பகுதிகள் எல்லாத்துலேயும் இந்த பக்கம் வந்து அமெரிக்காவும் வந்து ஜோர்டான் பகுதியிலையும் கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு, தென்கொரியா பக்கமும் கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சு. அதுவும் இந்த யூஎஸ்எஸ் ஜெரால்டு போர்க்கப்பல்லாம் 78 மீட்டர் ஆகணும், 337 மீட்டர் நீளம், 76 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய, 1 லட்சம் டன் இடம் இருக்கக்கூடிய இந்த போர்க்கப்பல், இதெல்லாம் ஒருத்தன் கொண்டு வந்து நிப்பாட்டினா அப்படின்னாலே வந்து நமக்கு என்ன தோணும், இவ்வளோ பெரிய போர்க்கப்பல் எதுக்குடா இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க. அப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா அப்படிங்கிறது தெள்ளத்தெளிவாக உள்ளே வந்து நிற்கிது அப்படிங்கிறது இதன் மூலமா தெரியுது. கிட்டத்தட்ட வந்து 90 விமானங்கள் அந்த கப்பல்லே இருக்குது, 56 கிலோமீட்டர் ஸ்பீடில் 1 ஹவரில் வந்து டிராவல் பண்ணி போயிடும். ஸோ இப்படி இவ்வளோ பெரிய ஆயுதங்கள் ஒரு வல்லாதிக்க சக்தியை எதிர்த்து ஹமாஸ் போராளி குழுவால் வெல்ல முடியுமா அப்படிங்கிற யதார்த்தமான கேள்விக்கு விடை என்ன அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து 4000 டன் எடை இருக்கக்கூடிய 6000 குண்டுகளை வந்து பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன் மலை பொழிகிற மாதிரி வந்து குண்டு மலை பொழிகிறது அப்படிங்கிறது அங்கே நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. காசாவில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்ரு, ஒரு லேடி ரிப்போர்ட்ரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்டியா அலக்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட்ரு, பிபிசியில் வந்து அவங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் அந்த ஃபுட்டேஜ் வந்து கிடச்சிருக்கு, அந்த ரிப்போர்ட்டர் பேசுகிறக்கூடிய ஃபுட்டேஜ். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பேசுகிறதுக்கு வார்த்தை இல்லை, நீங்கள் கேட்குறீங்களே இந்த சத்தம், இது எனக்கு பக்கத்து பில்டிங்கில் போடக்கூடிய குண்டு மலையினுடைய சத்தம், ஏன் பில்டிங் மேலே எப்பனாலும் வந்து குண்டு மலை பொழியலாம், இங்கே சுவாசிக்கிறதுக்கு கூட என்னால் முடியல, காற்று இல்லை, நல்ல காற்று கிடையாது, இங்கே பவர் எல்லாம் கட் ஆகிடுச்சு, வெளியில் போங்கன்னு எங்களை சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னா அங்கேருந்து நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு வீட்டையும் வெளியேற்ற தான் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் எங்கே இந்த இடத்துலேருந்து போகிறது அப்படிங்கிறது தெரியல. அப்போ ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் வெளியில் போங்க அப்படின்னு இவங்க அறிவிக்கிற மாதிரி அறிவிப்பு கொடுத்து இவங்கெல்லாம் வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு காட்டி அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக வந்து எங்களை இருக்கும்போதே எங்களுடைய வீடுகளிலேயே எங்களை பிணமாக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அழுகை தேம்பிய குரலில் அவங்க பதிவு செய்யக்கூடிய காட்சிகள் நெஞ்சை உருக்கக்கூடிய வகையில் இருக்கு. இந்த ரஃபா கிராசிங் பாயிண்ட்டுக்குள்ளே வந்து தாண்டி எகிப்து வந்து ஏன் வர வேணாம்னு சொல்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சொந்த நாட்டிலேயே அகதிகளாக நீங்கள் வாழ வேண்டிய நிலை வரும் அப்படிங்கிறத எச்சரிக்கையாக பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த அமெரிக்காவினுடைய ஆண்டனி பிளிங்கன் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா, ஜோர்டான் மன்னர் அப்துல்லாவை போய் நேரடியாக செஞ்சுருக்கார். ஒரு இரவு தூங்குறாரோ இல்லையோ, முழிச்சிருக்காங்களோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை போய் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக போய் சந்திக்கிறதுக்கு காரணம் இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நெதன்யாக கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான். அப்போது நீ போய் இங்கே போய் பேசி எல்லாம் முடிச்சுட்டு வா, ஹிஸ்புல்லாவை உள்ள உதரவற்றாத, சிரியா மீது நான் தாக்குதல் நடத்திக்கிறேன், ஜோர்டான் பக்கமும் நான் தாக்குதல் நடத்தியிருக்கேன், ஆனால் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து ஹிஸ்புல்லா படையினர் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கான தேவையான எல்லா வேலையுமே நீ மத்தியஸ்தம் பண்ணி எல்லா பக்கமும் போய் முடிச்சு விட்டுரு. ஸோ வேறு யாருமே உள்ளே என்றாகாமல் இருந்தாங்கன்னா இன்னும் வந்து ஹமாஸ் படையில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய நபர்களையும் அழித்து முடித்து இனிமேல் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு எந்த விதமான போருமே நடக்காத அளவுக்கு நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய தகவல். ஆனால் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா போராளிகள் அப்படிங்கிறவங்க உற்பத்தியாக தான் ஆவாங்களே தவிர இந்த இடத்துல அமைதி நிலவுறதுக்கு அப்படிங்கிறது இரு நாடுகளுமே உட்கார வச்சு பேசி அவங்கவுங்க நிலத்தை அவங்கவுங்க சரிசமமாக பங்கிட்டு கொள்வது தான் தீர்வே தவிர, நான் ஆக்கிரமித்த பகுதிகள் எல்லாமே எனக்கே சொந்தம்னு
இஸ்ரேல் மாதிரியான அடாவடித்தனம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுதுங்கிறது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஆண்டனி பிளிங்கன் அப்படிங்கிறவர் இப்போ எங்கெங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காருன்னா, பாலஸ்தீன் அதிபர் இருக்கக்கூடிய அப்பாஸை போய் சந்திக்கிறாரு, கதார் போகிறாரு, சவுதி அரேபியா போகிறாரு, எகிப்து போகிறாரு, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போகிறாரு, இப்படி எல்லா நாடுகளுக்குமே பயணப்படுறார். ஏற்கனவே சவுதி அரேபிய இளவரசர் இதுக்கு வந்து நாங்கள் வந்து மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. ரஷ்யாவினுடைய அதிபர் புதினும் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்கிறாங்க. மலேசியா காசாவுக்கு வந்து ஏற்கனவே வந்து உதவிகள் செய்கிறதுக்கு தயார் அப்படிங்கிறத சொல்லி இப்போது ஃபண்டும் அலோகேட் பண்ணுறாங்க. தென்னாப்பிரிக்காவில் ஏற்கனவே வந்து இந்த ஹமாஸ் அமைப்பு போராளி குழுவுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தேவையானதை பாலஸ்தீன் மக்களுக்கு வந்து அவங்களுடைய நிலத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது யாருடைய செவிகளையும் விழலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 90 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை அமைச்சது எப்படி அப்படிங்கிற ஒரு பெரிய தேடுதல் வேட்டையோட இஸ்ரேல் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஹமாஸ் போராளி குழு எகிப்தில் இருந்து ரஃபா எல்லைப்பகுதி வழியாக காசாவினுடைய எண்டு வரைக்கும் 90 கிலோமீட்டருக்கு எப்படி சுரங்கப்பாதை போட்டாங்க, அந்த சுரங்கப்பாதைகள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான வேலைகளை பூரா செய்கிறாங்க. அதனால தான் இந்த தரைவழி தாக்குதலுக்கு அடுத்து தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளேயே இவங்க சுரங்கப்பாதை அமைத்து அதுலேயே தங்கியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள் எல்லாத்தையுமே தாக்கக்கூடிய வேலைகளில் அடுத்து இஸ்ரேல் ஈடுபட போகுதுங்கிற செய்தியும் வெளியாகிட்டுருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இன்டர்நேஷ்னல் லா, அந்த விதி மீறல் அப்படிங்கிறது நடந்திருக்கா அப்படிங்கிறத ஐநா ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனிதநேயமற்ற மனிதர்கள், ஹியூமனிட்டி அப்படிங்கிறது அந்த இரு பகுதிகளிலையுமே தொலைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஐநா வந்து வெறுமன வாய்ச்சொல் வீரர்களாக மட்டுமே ஐநா இருக்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தத்தக்க நிகழ்வு. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு வைப் அவுட் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கார். ஹமாஸ் வைப் அவுட் செய்யப்படும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கார். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, 38 நாடுகள் சேர்ந்து ஒரு சின்ன போராளி குழுவை எதிர்த்து சண்டை போட்டு நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் வீரர்கள் கிடையாது, நீங்கள் கோழைகள் தான், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூத இனத்தைச் சேர்ந்தவர்கள் உண்மையிலேயே கோழைகள் தான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. தனி ஒரு ஆளாக நின்று நீங்கள் கர்ஜிப்பதற்கும் ஒன்றுமண் கூட்டமாக சேர்ந்து கர்ஜிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய உளவு படை, உளவு அமைப்பான மொசாட் தோத்து போயிருச்சு அப்படிங்கிறத இஸ்ரேலே அறிவிச்சிருக்குங்கிறது, யூத இனத்திற்கான தோல்வியை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோட மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.